விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள முதலியார் குப்பத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கி வைக்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மனித நேயம் சமத்துவம் கொண்டவர்களாக நமது மாணவ செல்வங்கள் வளர வேண்டும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று. அந்த அடிப்படை நோக்கங்களை அடைய இந்த இயக்கம் பெரும் புரட்சிகளை நடத்தியிருக்கிறது. இன்னார்தான் படிக்க வேண்டும், இன்னார் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அதனை மாற்றிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம். இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, இனத்தின் ஆட்சி என்பதை நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற மகத்தான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய இயக்கம். ஆகவே ஆட்சி ஏழின் இலக்கணம் என்று கம்பீரமாக சொல்லக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கணம், சமத்துவம் ஆகிய தத்துவங்களை அரசியலில் மட்டுமல்ல ஆட்சி ஏழிலில் முன்னெடுக்க நிலைக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. அந்த நெறிமுறைகளை வென்றெடுக்க என்னாலும் உழைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி. இந்த நெறிமுறைகள் சமூக பொருளாதார கல்வி திட்டங்களிலும் மின்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி. அந்த அடித்தளத்தில் தான் இதுபோன்ற திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேறி அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்திற்கு வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை திராவிட இயக்கத்தை வலுவோடு வழிநடத்தி இந்த இனத்தின் அறிவையும் மானத்தையும் தட்டி எழுப்பிய தலைவர்கள் தான் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர்கள் போட்ட விதைதான். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி இந்த நாட்டை வளர்க்கும் ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காகவும் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மேன்மைக்காகவும் எத்தனையோ திட்டங்களை இந்த ஆட்சி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் கல்வியை, உன்னதமான கல்வியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பார்வற்றும் பள்ளி கல்வித்துறையின் இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக விரைவில் மாற்ற முடியும். பள்ளிக்கும் இல்லத்துக்குமான இடைவெளி குறையும். இல்லங்களும் பள்ளிகளாகும். பள்ளிகளையும் இல்லங்களாக நினைத்து மாணவ செல்வங்களை நீங்கள் பயனுற வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக மறந்துவிடவில்லை. இன்றைக்கும் நான் மனதில் பதிய வச்சிருக்கிறோம். நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு மதிப்பெண் போட்டது. எத்தனையோ நிறுவனங்கள், எத்தனையோ பத்திரிகைகள் அந்த மதிப்பெண் போடுகிறபோது முதலமைச்சர் நம்பர் ஒன் MK Stalin என்று போடுகிறார்கள். அதற்கு பேர் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என்று வரிசைப்படுத்தி போடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சர் நம்பர் ஒன் என்று சொல்வதை விட தமிழ்நாடு நம்பர் ஒன் என்ற நிலைக்கு வர வேண்டும். அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்பதுதான் திராவிட இயக்கங்களின் லட்சியம் என்று பேசியிருக்கும் முதலமைச்சர் MK Stalin வீடு தேடி கல்வி என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளை பார்க்கலாம்.